ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கில்பர்ட் டைம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, WWE-லிருந்து நம்ம கெவின் ஓவன்ஸ் வெளியே போகிறதா சொல்லியிருக்காரு. இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்க்குறது கில்பர்ட் டைம்ஸ், நான் உங்கள் கில்பர்ட் பெர்மார்க்கிஸ். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கில்பர்ட் டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. கெவின் ஓவன்ஸ் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, ராவில் நம்ம கெவின் ஓவன்ஸ்க்கும் செத் ராலன்ஸ்க்கும் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்தது. அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா, கெவின் ஓவன்ஸ் ஒரு சின்ன தப்பு பண்ணிவிட்டு மாட்டிப்பார். ஸோ செத் ராலன்ஸ் அந்த மேட்ச்சில் வின் பண்ணிடுவார். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கெவின் ஓவன்ஸ் ஒரு சின்ன பிரேக்கில், ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக்கில் திரும்பவும் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருந்தார். ரொம்ப நேரமாக சைலண்ட்டாக இருந்துட்டு சடனாக வந்து மைக் எடுத்துகிட்டு ஐ குவிட் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை போட்டு வெளியே போயிடுறாரு. ஸோ அவருடைய க்ளவுஸ் எல்லாமே கழட்டி போட்டு போகிறாரு. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெவின் ஓவன்ஸ் WWE விட்டு போகிறதா சொல்லியிருக்காரு. ஸோ இது உண்மையாகவே கெவின் ஓவன்ஸ் வெளியே போகிறாரா? ஆஃப்டர் ஆல், ஒரு இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் தோத்ததுக்காக இப்படி பண்ணுறாரு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இது மோஸ்ட்லி உண்மையாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஹெலினஸ் செல்ல வந்து நிற்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ கெவின் ஓவன்ஸ் ஒன்றும் அந்தளவுக்கு ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது. ஒரு மேட்ச் தோத்தா நான் வெளியே போயிடுவேன்னு சொல்லிட்டு WWE-ல பார்த்தீங்கன்னா, கெவின் ஓவன்ஸ் ஒரு நல்ல ரெஸ்லர் அப்படின்னு சொல்லலாம். யா, ஒத்துக்கிறேன், இவர் ஒரு திருட்டு கொட்டு தான், நான் இல்லைன்னு சொல்ல. பட் ரெஸ்லிங் அப்படின்னு வந்தால் கொஞ்சம் நல்லா பண்ணுவார், நிறைய ஸ்கில்ஸும் இருக்குது. இது இல்லாமல் இவரோட ஃபினிஷிங் மூவ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். WWE-ல பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு ஃபினிஷிங் மூவ் சொல்லலாம், பாப் அப் பவர் பாம் சொல்லிட்டு. ஸோ ரிங்கிலேருந்து ஓடி வரவங்களை அப்படியே தூக்கி பவர் பாம் பிடிச்சி அப்படியே போடுவார். உண்மையாகவே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஃபினிஷர் மூவ் தான் நானும் சொல்லுவேன். ஸோ ஸ்கில்ஸ் எல்லாமே சூப்பராக தான் இருக்கும். ஒரு நல்ல ரெஸ்லர் இவர் WWE விட்டு போனால் நல்லா இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ எனக்கு என்னமோ கெவின் ஓவன்ஸ் வெளியே போகிறது உண்மை இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில், கெவின் ஓவன்ஸ் உண்மையாகவே வெளியே போயிடுவாரா, இல்லை திரும்ப எலினஸ் இல்லை யாருக்குமே தெரியாமல் யாரையாவது அடிக்க வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நன்றி. லெஃப்ட் சைடில் இருக்க இந்த இரண்டு வீடியோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கல அப்படின்னா, இந்த வீடியோவும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ரைட் சைடில் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா எங்கள் சேனல் லோகோ இருக்கும், அந்த லோகோவை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பேஜ் ஓப்பன் ஆகும், சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எப்போவுமே வேணும். தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே.